யோ சந்தீப் வங்காரெட்டி, இந்த படத்துக்கு ஏன் அனிமல் பேர் வச்ச, பேசாம கேனிபல் வச்சிருக்கலாமே அப்படின்னு கேட்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா, கடந்த சில நாட்களாகவே ஒரு பெரிய வானலை வாடகைக்கு வாங்கிட்டு வந்து வானல் நிறைய எண்ணெய் ஊற்றி அனிமல் படத்தை வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. யூடியூப் ஸ்டார்ஸ்லேருந்து நம்ம சுப்ரீம் ஸ்டாரோட மனைவி ராதிகா வரைக்கும், அப்பா என்னப்பா சொல்கிற, படம் ரிலீஸ் ஆகி ஏதோ 2 மாதம் ஆன மாதிரி இருக்குது, இப்போ வந்து இந்த பற்றி பேசிக்கிட்டு இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு ஏகப்பட்ட விமர்சனங்கள், அதாவது படத்தை பார்த்தீங்கன்னா தியேட்டரில் பார்த்தவங்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருந்தது. மிக முக்கியமாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் சவுத் இந்தியாவில் ஹாலிவுட்டே சேர்ந்து சந்தீப் பங்காரெட்டியை கழுவி ஊத்துற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வச்சு வறுத்தெடுத்தாங்க நம்ம தெலுங்கு தம்பிகள்லாம் சேர்ந்து. மறுபக்கம் இந்த படம் எந்த லாங்குவேஜை டார்கெட் பண்ணி எடுக்கப்பட்டது, அதாவது பார்த்தீங்கன்னா ரன்பீர் கபூர் நமக்கு தெரியும் பாலிவுட்டில் ஒரு பெரிய ஸ்டார், ஸோ இந்தி மொழியை டார்கெட் பண்ணி தான் இந்த படத்தை எடுக்கிறாங்க. அதற்கு ஏற்றவாறு பார்த்தீங்கன்னா இந்தி மொழியில் பெரிய வரவேற்பை இந்த படம் பெறுது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஃபெமினிசம் பேசுகிறவங்களாம், என்னப்பா இப்படி ஒரு படத்தை வச்சிருக்கீங்க, அநியாயமாக இருக்குது, பார்க்கவே முடியல, ஆபாச காட்சிகள்லாம் அப்படியே படம் ஃபுல்லாக வருது, ஒரு காட்சி கூட பார்க்க முடியல, கண்ணை பொத்திக்கிற போல இருக்குது, மறந்தும் கூட வந்து குடும்பத்தோடு இந்த படத்தை பார்த்து முடியாத போலது, அப்படி இப்படின்னு கழிவு ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படங்களை கொண்டாடுகிற அந்த குரூப் இருக்கு இல்லைங்களா, அவங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு மெகா வெற்றியை பரவிக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சரியாக சொல்லணும்னா இந்த படம் 900 கோடி வசூலிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா படத்தை திரும்ப திரும்ப பார்க்குறாங்க அந்த படத்தோட அந்த குறிப்பிட்ட ஆடியன்ஸ். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை தியேட்டரில் பார்க்காதவங்களாம் அப்படி என்னதான் இந்த படத்தில் இருக்குது, ஒரு பக்கம் வந்து கார் துப்பிக்கிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பாராட்டிக்கிட்டு இருக்காங்க, அப்படி என்னதான் இருக்குன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நம்ம ஓடிடி குரூப் பார்த்தீங்கன்னா படத்தோட ரிலீஸ் டேட்டானா 26, அதாவது நம்ம ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு January 26 அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆக போது, ஓடிடியில் ரிலீஸ் ஆக போதுன்ற செய்தியை கேட்டு எல்லாம் போய் டிவி முன்னாடி ஆஜரானாங்க. லீவ் ஆச்சு, ஜாலியாக உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பெரிய அதிர்ச்சி தான், என்னையா இப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கீங்க, இவ்வளோ செண்டாலமாக இருக்குது, இவ்வளோ கேவலமாக இருக்குது. படத்தோட ஓப்பனிங் சீன்லேருந்து பார்த்தீங்கன்னா அசிங்கம் அரங்கேறதாங்க சொல்லணும். ஒவ்வொரு சீனாக பார்த்தீங்கன்னா ரஷ்மிகா கூட ஒரு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறது, மறுபக்கம் பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்னொரு செட்டப், அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பேசக்கூடிய அந்த டைலாக்ஸு, கேவலமான வன்மமான வார்த்தைகள், அவங்க அப்பா சென்டிமெண்ட்டு, எங்கேயா இது அப்பா சென்டிமெண்ட் மாதிரி தெரியலையா, பார்த்தா வேறு மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட் காட்சிகள் இப்படி எந்த பக்கம் திரும்பினாலும் பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாக ஒரு பக்கம் வன்முறை, மறுபக்கம் ஆபாசம், இது ரெண்டுத்தையும் வச்சு இந்த படத்தை கட்டமைச்சலாம் முடிவு பண்ணி சந்தீப் வங்கராட்டி எடுத்துகிட்டு போல இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு டிவி முன்னாடி உட்காந்து பார்த்தவங்க எல்லாம் பயங்கர அப்செட்டு, அப்செட் ஆனவங்க அப்படியே வீட்டில் நேராக சோஷியல் மீடியாவுக்கு போயிட்டு கழுவி கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. டே இந்த படத்தையோட 900 கோடி வசூல் பண்ண வச்சுங்க, நீங்களாம் மனுஷங்களாடா அப்படின்னு கேட்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வருது எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்தை நம்ம கோடம்பாக்கமும் பார்த்துடுச்சு, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கோடம்பாக்கத்தை சேர்ந்து ஸ்டார்ஸ் நிறைய பேர் வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்படி பார்த்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா வழக்கமாகவே தன் இருக்கக்கூடிய ஒரு தொழில், அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு சினிமா ஸ்டார் தான், நம்ம கோடம்பாக்கம் ஸ்டார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சினிமாவை டார்கெட் பண்ணுறாங்க, இன்னொரு சினிமாவை வந்து திட்டுறாங்க அப்படின்ற அந்த வாய்ப்புகள் மிகவும் குறைவு. ஏன்னா அது வந்து தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா அது எத்திக்ஸாக இருக்காது. அப்படி இருந்தும் கூட நிறைய நடிகர்கள் டைரக்டர்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே சொல்ல ஆரம்பித்தாங்க, இதெல்லாம் ஒரு படமா, இப்படிலாம் ஒரு படம் எடுக்கலாமா அப்படின்றது பேசினாங்க. மிக முக்கியமாக அது யார் பேசினாங்க அப்படின்றது முக்கியமான பாயிண்ட். அதாவது முதல்ல வந்து இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணது நம்மளுடைய ராதிகா சரத்குமார் அவர்கள். ராதிகா சரத்குமார் பற்றி நமக்கு நல்லாவே தெரியும், அவங்க பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க அவங்களுடைய அந்த எக்ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணியிருக்காங்க. என்ன பதிவு பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு கிரிஞ்சான படத்தை யாராவது பார்த்துருக்கீங்களா, படத்தை பார்க்கவே முடியல, பார்க்கும்போது வாந்தி எடுக்கிற போல இருந்தது, அவ்வளோ கேவலமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அவங்க படத்தோட பெயரை குறிப்பிடல, ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஓடிடியில் ரிலீஸ் ஆன அந்த அன்னைக்கு ஈவினிங்கோ அல்லது மறுநாளோ பார்த்தீங்கன்னா அந்த அந்த பதிவை பார்த்தீங்கன்னா அவங்க போடுறாங்க. அப்போ அழகாக நமக்கே தெரியுது அவங்க அனிமலை தான் டார்கெட் பண்ணுறாங்கன்ட்டு. இவங்க இப்படி இருக்கா, மறுபக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர் ஸ்டைலில் அவர் கலாஸ்டார், அதாவது பார்த்தீங்கன்னா அனிமல் படத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அதாவது சிங்கப்பூர் சலூனோட அந்த ரிலீஸ் டேட் அப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அதை ஒட்டி ஃப்ரெஷ்காக அந்த ரிலீஸ் ஒட்டியா அல்லது வந்து வெற்றியா என்னன்னு நமக்கு தெரியாது, ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவர் பேசக்கூடிய வீடியோக்கள் வந்து வெளிவந்தது சோஷியல் மீடியாவில். அப்படி அவர் பேசும்போது என்ன பதிவு பண்ணுறாங்க, அவர்கிட்ட கேள்வி கேட்கப்படுகிறது, என்னன்னா எப்போ ஆர்ஜே பாலாஜி அவர்களே நீங்கள் அனிமல் படம் பார்த்தீங்களோ அப்படின்னு கேட்கும்போது, சிச்சி அந்த மாதிரி படத்தில் நான் பார்க்க மாட்டேன், அதில் பெண்கள் எதாவது அசிங்கப்படுத்துகிறாங்கன்னு கேள்விப்பட்டேன், அப்படி அசிங்கப்படுத்துகிற படங்களை பார்த்தா ஒருவேளை எனக்கும் அந்த இம்பாக்ட் வந்துருச்சுன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த சீன்ஸ்லாம் வந்து ஆடியன்ஸ் பயங்கரமாக ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, ஆடியன்ஸ் பயங்கரமாக வரவேற்கிறாங்க அப்படின்ற அந்த விஷயத்தை நான் பார்த்தேன், அதனால் நான் இந்த மாதிரி ஒரு படத்தை பார்த்துறேன், எனக்கும் ஓகே இந்த மாதிரி சீன்ஸ்க்குலாம் வந்து ஆடியன்ஸ் கைத்தட்டுறாங்களே கொண்டாடுறாங்களே நம்ம படத்தில் இந்த மாதிரி சீன் வச்சிடலாமா அப்படின்ற தாட் எனக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காகவே நான் அந்த படத்துக்கு போகலன்னு நெத்தி அடிப்புதுன்னு சொன்னார். இவர் பரவாயில்ல, ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய பார்த்திபன் சார் பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டைலில் பயங்கர கலாய்ப்பாக போட்டிருந்தார். அதாவது நான் ரீசெண்டாக ஒரு படத்தை பார்த்தேங்க, படத்தை பார்த்துட்டு யோ என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க, இதெல்லாம் படமாயா அப்படின்னு பயந்து போயிட்டேங்க. பயந்து போனது மட்டும் இல்லை, எனக்கு குளிர்ஜரம் வந்துச்சு, சரி குளிர்ஜரம் வந்துச்சு நம்ம பேசாமல் போயிட்டு டாக்டரே மீட் பண்ணலாம், டாக்டருக்கு போட்டு போனால் டாக்டர் எனக்கு முன்னாடி குளிர்ஜரம் வந்து படுத்துக்கிட்டு இருக்காரு, அடடா இது என்னடா எனக்கு வந்து சோதனை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கே இருந்து கிட்டே டாக்டருக்கு என்னங்க ஆச்சு அப்படின்னு கேட்க போக, அவங்க சொன்னது என்னன்னா எங்க அவர் நேற்று ஒரு படத்தை பார்த்தாருங்க, அந்த படத்தை
பார்த்து பார்த்ததுலேருந்து மனுஷன் குளிர் ஜுரம் வந்து படுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போவே எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் பார்த்த படமும் அவர் பார்த்த படமும் ஒன்று தான், அந்த படத்தை பார்த்தோட எஃபெக்ட் தான் மனுஷன் படுத்துக்கிட்டு இருக்காரு புரிஞ்சுக்கிட்டேன். என்ன, நான் செகண்ட் ஷோ பார்த்துருக்கேன்னா அவர் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டார் பொழுது, அதுக்கு தான் எனக்கு முன்னாடி அவர் வந்து ஜுரம் வந்து படுத்துட்டார் போல அப்படின்ட்டு அவர் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா பயங்கர நக்கலாக கலாச்சி ஒரு பதிவுபட்டிருக்காரு. சரி, இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்களேப்பா, இந்த படத்தை எடுத்த அந்த மோனஸ்தன் சந்தீப் போகார் ரெட்டி கிட்ட இதை பற்றி கேட்கலாமா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன ஒரே பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட தியேட்டருக்கு ரிலீஸ் அப்பவே இந்த விமர்சனங்கள் வந்தப்போ அவர் சொன்னதெல்லாம் ஏன் படத்தை வந்து விமர்சனம் பண்ணுறவங்கலாம் ஜோக்கர்ஸுங்க, அவங்களுக்குலாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க அப்படின்னு தப்புன்னு முடிச்சிட்டாரு. இதை கேட்கும்போது நமக்கு தமிழ்நாட்டில் ஒருத்தர் பேசுகிற அந்த பேச்சு ஞாபகம் வருது இல்லையா, அவங்க யார் தெரிஞ்சு அவருடைய பேரை நீங்கள் கமெண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. ஆக்சுவலி இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ரன்பீர் கபூர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்படியே மனுஷன் அந்தர்பல்ட்டி எஸ்டாரு எங்க, நாங்கள் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக அந்த படத்தை எடுத்தோம், இப்போ நாங்கள் இப்படி ஒரு படத்தை எடுக்கவே தானே சேச்சா, நீங்கள் பெண்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க ஆணாதிக்கத்தை காட்டாதீங்க நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்லதான் பண்ணிக்கிறோமே தவிர அல்லது பண்ணல, இந்த மாதிரி விமர்சனங்கள் வரணுங்க, வந்த தங்க வந்து தவறுகளை வந்து மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னு மொக்கையாக ஒரு பதில் சொல்லி அதுக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வாங்கிக்கிட்டிருக்காரு. இந்த மாதிரியான படத்துக்கு உங்களுடைய ரேட்டிங் என்ன அப்படின்றத நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க, நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போகிற நண்பர்கள் அப்படின்ற விடுகள் முடிக்கிற நம்மளே. நன்றி, வணக்கம்.